ஆடிட்டு இருக்கேன். நிறைய கனவுகள் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், காது கேட்காது. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. நாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டவர்க்கும் இறைவா போட்டு காலம் காலமாக சிவாலயங்களில் சுவாமியின் சந்நிதி முன்பு ஓதுவார்களின் குரல் ஒலித்துக் கொண்டு வருகிறது. அவை ஆண்களின் குரல் மட்டுமே. சென்னை மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோவிலில் மட்டும் ஒரு பெண்ணின் குரல் இறைவனின் சந்நிதி முன்பு உறக்கமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது சுஹாஞ்சனாவின் குரல். பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமச்சிவாயவே. எனக்கு இந்த பக்தி பாடல்கள் மேல அதிகமா ஆர்வம் வந்தது எப்ப அப்படின்னா, சிறிய வயதுல இருந்தே எங்க அம்மா அப்பா வந்து கோயிலுக்கு வந்து அதிகமா கூட்டிட்டு போவாங்க. அங்கே இருக்க பக்தி பாடல்கள்லாம் கேட்டு பாடுற வழக்கம் வந்து எனக்கு இருந்தது சிறிய வயதுலேருந்தே. எங்கள் அம்மா அப்பா அப்புறம் எங்களுடைய சொந்தக்காரங்க சுற்றத்தார் எல்லாரும் வந்து இதை உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க. தேவார திருவாசக திருமுறைகள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கோயில்களில் போய் பாடல் பாடுற ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு. ஓதுவார்கள் வந்து பாடல் பாடுவாங்க, ஆண்கள்லாம் வந்து பாடுவாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், ஒரு பெண்ணாக இருக்கும், நமக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பல முறை வந்து நினைத்தது உண்டு. இறைவன்கிட்ட வந்து வழிபாடும் செஞ்சது உண்டு. பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு கந்தர் அனுபூதியில் வந்து அருணகிரிநாத பெருமான் சொன்ன அந்த வார்த்தை வந்து அடிக்கடி என்னுடைய மனசில் வந்து இருக்கும். இறைவனை வந்து வேண்டும் போது வேண்டிக்குவேன், இறைவா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அதிகமாக இறைவன்கிட்ட வந்து வேண்டினது உண்டு. அதன் பிறகு இசைப்பள்ளியில் வந்து 3 ஆண்டு படித்து முடித்தேன். தமிழகத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தில் பெண் ஓதுவாராக நியமிக்கப்பட்டுள்ளார் சுஹாஞ்சனா என்ற 28 வயது பெண். செய்தித்தாளில் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி ஓதுவார்கள் வந்து ஓதுவார்களுக்கு உண்டான பணிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண் பெண் இருபாலருமே வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி எல்லாருமே ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. அரசால் பெண் ஓதுவார் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டேன். ஓதுவாராக பெண்ணொருவர் நியமிக்கப்பட்டிருப்பது பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான மாபெரும் நகர்வு. சுஹாஞ்சனாவின் குரல் தேனு புரீஸ்வரர் கோயிலில் எங்கெங்கும் இனிமையை நிறைகிறது. அழகு பெறவே நடந்து முதல் நாள் வந்து இறைவன் முன்னாடி பாடும்போது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு வந்து தன்னை எரியாமல் ஒரு ஆனந்த கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக இருந்தது. அதை வந்து வெளிப்படுத்தவே முடியாது, அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. சக்தியின்றி சிவன் இல்லை, சக்திக்கு நிகராக எதுவும் இல்லை. சுஹாஞ்சனாவின் பாதையில் இன்னும் பல பெண் ஓதுவார்களின் குரல்கள் சிவாலயங்கள் எங்கும் சிறப்புடன் ஒலிக்கட்டும். பெண்கள் வந்து எப்பயுமே தைரியமாகவும் இருக்கணும், முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நமக்கு உண்டான பயிற்சியையும் முயற்சியையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம், நல்லதே நடக்கும். இறைவன்கிட்ட வந்து நானும் பிரார்த்திச்சுக்கிறேன், இது போல நிறையா பெண் ஓதுவார்கள் வந்து வரணும்னு இறைவன் முன்னிலையில் நான் வேண்டிக் கொள்கிறேன். பக்தியின் வழியில் இசையின் வடிவில் பெண்மையின் மேன்மையை உரக்கச் சொல்லும் சுஹாஞ்சனாவை வணக்கம் தமிழா வாழ்த்தி மகிழ்கிறது.